காலையில் எழுந்த உடனே நம்மள முக்காவாசி பேர் பண்ற முதல் விஷயம் காஃபி குடிக்கிறதா தான் இருக்கும். காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கலன்னா அன்னைக்கு நமக்கு நாளே போகாது. நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் போதும் சரி, இல்லை நம்ம பாடி ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணும் போதும் சரி, ஒரு கப் காஃபி குடித்தோன்னா அது கொடுக்குற எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த காஃபி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப்புக்கெலாம் போகும்போது நம்மளை காஃபி பிளான்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அங்கேருந்து தான் இந்த காஃபி வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, காஃபி என்ன தான் நம்ம நாடு முழுக்க இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸில் பரவி இருந்தாலும் காஃபி நம்மளோட நாட்டை சார்ந்ததே கிடையாதுங்க. ஆமாம், காஃபி செடி கிபி 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தியோப்பியாவில் மட்டும்தான் இருந்தது. காஃபி நம்ம நினைக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்காது, அது செர்ரி பழம் மாதிரி குட்டியாக அழகாக க்யூட்டாக ரெட் கலரில் இருக்கும். அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற கொட்டை க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலர் கொட்டையை வறுத்தாதான் ப்ரௌன் கலரில் நம்ம பார்க்குற காஃபி பீன்ஸ் வரும். இந்த காஃபி பழத்தை முதன் முதல்ல ருசித்து அதோட எனர்ஜியை அனுபவித்தது எத்தியோப்பியாவில் இருக்கிற ஹண்டர்ஸான ஒரோமா பழங்குடியினர்கள் தான். இந்த ரெட் கலர் பழத்தை முத முதல்ல காஃபி பீனாக வறுத்தது யார் அப்படின்னு சொன்னால், 9th century எத்தியோப்பியாவில் ஆடு மேய்க்கிற கால்டி அப்படின்ற ஒருத்தர் ஆடு மேய்க்கும்போது ஆடு இந்த ரெட் கலர் காஃபி பழங்களை சாப்பிட்டு ரொம்ப எனர்ஜியாக துள்ளி குதிச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. அந்த பழத்தை பறிச்சுட்டு போய் ஒரு மாங் கிட்ட கொடுத்தப்போ அவர் அதெல்லாம் எனர்ஜி தராதுன்னு சொல்லி பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருந்த ஃபயரில் போட்டுட்டாரு. அப்போது அதில் இருந்து வந்த அந்த அரோமா, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரபுளான அந்த ஸ்மெல்லை பார்த்து எல்லாரும் வந்தாங்களாம். இதே மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பட் யார் ஃபஸ்ட் இந்த ரோஸ்டட் காஃபியை கண்டுபிடிச்சது அப்படின்றது எக்ஸாக்டாக தெரிய வரல. பெட்ரோல் டீசல் மாதிரியான ஆயில் வெரைட்டிஸ்க்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக உலக லெவலில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற ஐட்டம் இந்த காஃபி தான். உலகம் முழுவதும் ஒவ்வொரு செகண்டும் கிட்டத்தட்ட 16,000 கப் ஆஃப் காஃபி குடிக்கிறாங்களாம். ஒரு செகண்ட்கே இவ்வளோனா அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ கப் ஆஃப் காஃபி குடிப்போம்னு பார்த்துக்கோங்க. வேர்ல்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படுற காஃபியில் 5.4% தான் இந்தியாவில் விளையிற காஃபி. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 250,000 அதிகமான காஃபி எஸ்டேட் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் உற்பத்தி ஆகிற காஃபியில் 80% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்படுது, 20% தான் நம்ம இந்தியாவில் சேல்ஸுக்கு வருது. இந்தியா காஃபி எக்ஸ்போர்ட்ல 7th இடத்துல இருக்கு. இவ்வளோ தூரம் இந்தியாவில் பிளான்டேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்தியாவில் 17th century முன்னாடி வரைக்கும் இந்த காஃபி பிளான்ட்ன்றது இல்லவே இல்லை. ஆமாங்க, 15 இருந்த சுஃபி முஸ்லீம்ஸ் வாழக்கூடிய ஏமன் நாட்டுக்கு காஃபி விதைகளை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்து மெக்கா, மிடில் ஈஸ்ட்னு நிறைய தேசங்களுக்கு பரவ ஆரம்பித்தது. அப்போ இந்தியாவுக்கு வந்த சுஃபி துறவியான பாபா புத்தன் யாருக்கும் தெரியாம 7 காஃபி விதைகளை எடுத்துட்டு வந்தாரு. அவரு கர்நாடகாவில் இருக்கிற சிட்மங்களூர் அப்படின்ற ஹில் ஸ்டேஷன்ல தான் 1670 முத முதல்ல காஃபி சீடை பயிரிட்டாரு. அந்த சிட்மங்களூர்ல இருந்து குடகு ஹில்ஸ், ஊட்டின்னு பரவுனது தான் நம்ம ஊர் ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் ஆயிருக்க காஃபி பிளான்டேஷன். காஃபி பிளான்டேஷனை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் அந்த காஃபியை வறுத்து அதை காஃபியாக போட்டு குடிக்கும்போது எப்படி அந்த எனர்ஜி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காஃபின்ற வேர்டுக்கான உண்மையான மீனிங் வைன் ஆஃப் பீன்ஸ் அப்படின்றது தான். ஆக்சுவலி காஃபி உங்கள் பாடியை ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி தான் உங்களை ஆக்டிவாக வைக்குது. எப்படி தெரியுமா? நீங்கள் முழிச்சிருக்கும் போது உங்கள் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் அடினோசைன் அப்படின்ற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களோட நர்வ் சிஸ்டம் கான்ஸ்டண்ட்டாக இந்த கிரியேட் ஆன அடினோசைனை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அட்ரினோசனோட லெவல் உங்கள் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் எப்போ குறையுதோ அப்போ பாடி ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி டைமில் தான் காஃபி குடிக்கும்போது அதில் இருக்கிற கஃபைன் அட்ரினோசைன் மாதிரி ஒர்க் ஆகி உங்கள் பாடி கிட்ட நீ டயர்டாக இல்லை, நீ தூங்க வேணாம்னு சொல்லி ட்ரிக் பண்ணுது. இப்படி தான் காஃபி உங்களையும் உங்களோட பாடியையும் ட்ரிக் பண்ணி உங்களை டயர்டாக இல்லாமல் பார்த்துக்குது. இன்னைக்கு நம்ம காஃபியை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெமிமா பிரவீன்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்ச் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.